ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை மிக முக்கியமான நாள், வேண்டியதெல்லாம் வரமாக கிடைக்கும் பொன்னான நாள். அனைவரும் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறவும். நாளை சோமவாரம், சோமவார அமாவாசை. இது பிரதட்சிண அமாவாசை, அரச பிரதட்சிணம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் தினத்தை சோமவாரம், சோமவார அமாவாசை அப்படின்னு அழைக்கிறார்கள். அந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு வலம் வர மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும், நோயில்லா ஆரோக்கியமான வாழ்வு பெறலாம் என்பது நிச்சயம். இன்று அரச மரத்தை 108 முறை வலம் வரணும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அமாவாஸ்யா யதா பார்த்த சோமவார யுதாபவே तस्याम् अश्वत्थम् आगत्य पूजयेच्च जनार्दनम् अष्टोत्तर शतं कुर्यात् तस्मिन् वृक्षे प्रदक्षिणम् व्रतराजमिदं राजन् विष्णोः प्रीतिकरं शुभम्. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்பொழுது அமாவாசையானது திங்கட்கிழமையோடு கூடி வருமோ அன்று அரச மரத்தடியில் ஜனார்தனர் என்கிற மகாவிஷ்ணுவை பூஜிக்க வேண்டும். மேலும் அந்த மரத்தை 108 முறை பிரதட்சிணம் செய்ய வேண்டும். இது விரதங்கள்ல தலையானதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியை அளிக்கக்கூடியதும் சுபகரமான விரதமுமாகும். அதாவது அரச மரத்தின் அடியில் பிரம்மாவும் நடுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் மேல் பாகத்தில் சிவபெருமானும் உறைந்திருக்கின்றனர். சக்கர தேவர்களும் விருப்பமுடன் அரச விருட்சத்தில் உறைவதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையும் சேர்ந்த இந்த அற்புதமான நாள்ல அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு அதை ஸ்ரீமன் நாராயண ஸ்வரூபமாக பாவித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி 108 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசேஷமான தினத்துல அரச மரத்தை அதிகாலை வேளையில வலம் வரும்போது அந்த மரத்திலிருந்து வெளியாகக்கூடிய பிராணவாயுல சக்தி மிகுந்திருக்கும். அதனால்தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காலை வேளையில் நீராடி அரச மரத்தை வலம் வந்தால் கர்ப்ப கோளாறுகள் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியான உண்மையான விஷயம். அதுபோல ஆண்களும் வலம் வந்தால் அவர்களுக்கு சுக்ல விருத்தி அதிகமாகி குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரச மரத்தை பிரதட்சிணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்க்கலாம். மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விருக்ஷராஜாய தே நமக. ஆயு பிரஜாம் தனம் தானியம் சௌபாகியம் சர்வ சம்பதம் தேஹி தேவ மகாவிருக்ஷ துவாமகம் சரணம் கதஹ. மூலதோ பிரம்ம ரூபாய மத்யதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருக்ஷராஜாய தே நமக. ஆயு பிரஜாம் தனம் தான்யம் சௌபாகியம் சர்வ சம்பதம் தேஹி தேவ மகாவிருக்ஷ த்வாமகம் சரணம் கதக. மூலதோ பிரம்ம ரூபாய மத்யதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருக்ஷராஜாய தே நமக. ஆயு பிரஜாம் தனம் தான்யம் சௌபாகியம் சர்வ சம்பதம் தேஹி தேவ மகாவிருக்ஷ த்வாமகம் சரணம் கதக. இதுதான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தெரிந்தவர்கள் சொல்லலாம், தெரியாதவர்கள் எழுதி வச்சு கொண்டு பார்த்து படிக்கலாம். தங்கள் சக்திக்கேற்ப பழமோ அல்லது வேறு ஏதாவது பொருளோ மரத்தின் முன்னே சமர்ப்பிக்கணும். 108 முறை பிரகார வலம் வந்து அரச மரத்தை வலம் வந்து முடிந்ததும் அவற்றை தானமாக அளிக்கணும் அப்படின்றது சாஸ்திரம். அதை வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் கிழங்கு வைத்து அங்கு வந்த அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இன்றைய தினம் அன்னதானம் செய்யலாம், எவருக்கேனும் வஸ்திர தானம் செய்யலாம். இது அவரவர் வசதியை பொறுத்தது. இதர ஜீவராசிகளுக்கும் இன்று அன்னம் அளிக்கலாம். எதுவும் செய்ய இயலாதவர்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழம், புல், அகத்துக்கீரை கொடுத்து பலனடையலாம். இந்த அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய தான தர்மங்கள், பரிகாரங்கள் பல மடங்கு பலனை தரக்கூடியது. இதனால் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, புத்திரப்பேறு அனைத்தும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். உடலுக்கு மனதுக்கு சக்தி கொடுக்கும். எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். அதற்கும் மேலாக இந்த நாளில் அரச மரத்தை வலம் வர வேண்டிய வரம் கிடைக்கும். திருமண தடைகளை போக்கி புத்திர பாக்கியம் தந்திடும் மிக எளிமையான வழிபாட்டு முறை இந்த அஸ்வத்த பிரதட்சிணம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை முறை அரச மரத்தை வலம் வருகிறோமோ அதற்கு தனித்தனியாக பலன் இருக்குன்னு சொல்லப்படுறது. அதையும் நாம பார்க்கலாம். 3 முறை வலம் வந்தால் இஷ்ட சித்திகளும் அடையலாம், நினைத்ததை அடையலாம். 5 முறை வலம் வர எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப்பெறும். 9 முறை வலம் வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும், வம்சம் விருத்தியாகும். 11 முறை வலம் வர சக்கல சௌபாகியமும் கிடைக்கும், கடன் தொல்லையிலிருந்து மீளலாம். 108 முறை வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோமன்னா சந்திரன், சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை வரும் அமாவாசைக்கு சோமவதி அமாவாசைன்னு பார்த்தோம். ஒரு வருடத்தில் ஓரிரு முறை மட்டுமே நிகழும் இந்த அரிய நிகழ்வு சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருவதாக கணக்கீடு. இந்த நாள்ல அம்மா சோமவார விரதம் இருப்பதும் சோமவாரத்திற்குரிய சிவபெருமானை பூஜிப்பதும் அதிகமான புண்ணிய பலன்களை தரவல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக சோம பிரதட்சிணம் எனப்படும் விசேஷமான தொன்மையான விருட்ச வழிபாடும் இந்த நாளுக்குரிய சிறப்பான விசேஷமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம். அதனால் இதை யாரும் தவறவிட வேண்டாம். மறவாமல் அருகில் உள்ள அரச மரத்தை வலம் வந்து வேண்டி பயன்பெறுவோம், பலன் பெறுவோம். இயலாதவர்கள் அஸ்வத்த மரத்தை மனதில் நினைத்து இந்த ஸ்லோகத்தை முடிந்த அளவு சொல்லி பலன் பெறலாம். மரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம், இதை விருக்ஷராஜன் அப்படின்னு வடமொழியில சொல்லப்படுறது. மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கார். அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம் தேவர்ஷீனாம் ச நாரதக கந்தர்வானாம் சித்திரரதக சித்தானாம் கபிலோ முனிகி. அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம் தேவர்ஷீனாம் ச நாரதக கந்தர்வானாம் சித்திரரதக சித்தானாம் கபிலோ முனிகி. 10வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். அதனால அரச மரத்தை பார்த்தாலே, பார்த்த இடத்திலேயே வணங்கினால் பாபங்கள் நசிந்து போகும், புண்ணிய பலன்கள் வந்து சேரும். இதை பிரதட்சணம் செய்பவர்கள் சகல தேவர்களையும் ஒரே நேரத்தில் வலம் வந்து வழிபட்ட அளவற்ற புண்ணியத்தை பெறுவார்கள் என்பது நிச்சயம். செல்வம் பெருகும், ஆயுள் தீர்க்கமாகும். அதனால் அமாவாசையும் திங்கட்கிழமையும் இணைந்து வரும் இந்த அற்புதமான நாளில் அரச மரத்தை வணங்கி நலம் பெறுவோம். வேண்டியதெல்லாம் கிடைக்கப்பெற்று இனிதே வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.